பண்ணதே பார்த்தீங்கன்னா இந்த லைட்னிங் மட்டும் 2 லேக்ஸ் செலவு பண்ணியிருக்காங்க. அந்த வாட்டர் கட்டிங் இதுக்கு மட்டும் தனியாக கொஞ்சம் ஸ்பெஷலாக செலவு பண்ணி. ஸோ ஹே ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க வந்தோம்னா, ஒரு கோச் தான். ஆஃப்டர் அ லாங் டைம் நம்ம ஃபஸ்ட் வீடியோ மட்டும் தான் கோச்சில் போனோம், அதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம வந்து கோச்சை வீடியோ எடுக்க வந்திருக்கோம். ஸோ கோச் வந்து லேட்டாக வந்தாலும் சும்மா லேட்டஸ்ட்டாக வந்திருக்கும்னே சொல்லலாம். ஸோ பஸ் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் வைஸும் ஓரளவு 3D மாதிரி பெயிண்ட் பண்ணி ஸோ சூப்பராகவே இருக்குது. ஸோ இன்டீரியர்ஸில் பார்த்தீங்கன்னா அகர்லிக் லைட்லாம் போட்டிருக்காங்க. ஸோ வாங்க போய் பார்க்கலாம். எனக்கு வந்த ஐடியா இல்லை, எங்கள் ஓனருங்களுக்கு வந்த ஐடியா. ஓகேண்ணா. அவங்க வந்து சேலத்தில் ஒரு வண்டி சேலம் நேம்லேயே போடணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆசை, அதனால் சேலம் டிராவல்ஸ்னு அவங்க வண்டிக்கு பேர் வச்சு. இது எல்லா வண்டியிலுமே பார்த்தீங்கன்னா இன்டீரியல் வந்து ரெக்ஷனில் போட்டிருப்பாங்க. இவங்க வந்து அலுமினியத்தில், அதுவும் இந்த வாட்டர் கட்டிங் மாதிரி மேலே பார்த்தீங்களா பூ, அந்த சேலம் டிராவல்ஸ்னு அந்த வாட்டர் கட்டிங், இதுக்கு மட்டும் தனியாக கொஞ்சம் ஸ்பெஷலாக செலவு பண்ணி ஒரு 50,000 ரூபா செலவு பண்ணியிருக்காங்க கட்டிங்க்கு மட்டும். ஓகேண்ணா, ஓகேண்ணா. மேலே வந்து உள்ளே வந்து ஒரு 2000 லைட்டு பக்கம் இருக்குது. இது வந்து ஒயிட்டாகவும் எரியும், பிங்க்காகவும் எரியும், மாற்றி எரியும். பார்த்தீங்கன்னா இது ஆஃப் பண்ணியாச்சு, பிங்க் எரியுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி எரியும். ரெண்டு இது அவங்க பண்ணியிருக்காங்க, ஓனர் பண்ணியிருக்காங்க, ஏர் டோர் பண்ணியிருக்காங்க. அது எல்லா வண்டியிலையும் வர மாதிரி ஏர் டோர் ஏர் ஆகணும் பண்ணியிருக்காங்க. சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மற்ற வண்டியை விட இது கொஞ்சம் சீட்டு கொஞ்சம் பேஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேண்ணா. உட்காந்துட்டு போகிறதுக்கு கொஞ்சம் அகலம் பண்ணியிருக்காங்க. செட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளியில் வந்து இவங்க வந்து தனியாரில் போடுவாங்க, இவங்க வந்து யமகா ஆம்ப்பு அப்படின்னு வந்து யமகா கம்பெனியில் வந்து ஆம்ப்பு வாங்கி 4 JBL ஸ்பீக்கர் மட்டும், ஓவல் ஸ்பீக்கர் மட்டும், கீழெலாம் எந்த ஒரு ஸ்பீக்கரும் கிடையாது. சப்பு மட்டும் அந்த பேஸ் நல்லா வரணுன்றதுக்கோசரம் சப்பு மட்டும் பின்னாடி 2. ஓகே. 4x4 ஓவல் ஸ்பீக்கரு. ஓகேண்ணா. டிரைவருக்கு 2 JBL போட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேண்ணா, ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆம்ப்பு இது வந்து சப்புக்கு மட்டும் தனியாக, இது டிரைவருக்கு இந்த டச்சு இந்த இதில் ஆமாம் கேமரா, இது டிரைவருங்க தனியாக பாட்டு கேட்கறதுக்கு, ஏன்னா பார்ட்டிக்கும் நம்மளுக்கும் இடைஞ்சிடும், அவங்க படம் பார்ப்பாங்க, நம்ம நைட்டில் வந்து தூக்கம்லாம் முழிச்சு வண்டி ஓட்டணும், அதனால் நம்ம மெலோடியாக ஏதாவது பாட்டு கேட்போம்னு சொல்லிட்டு அவங்க எங்களுக்கு இந்த மாதிரி ஃபெசாலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேண்ணா, ஓகே. இது வந்து செட்டு. ஓகேண்ணா. உங்களுக்கு கீச்சர் வேணும், ஓட்டம் எப்படின்னா இருக்குது? கீச்சர் வண்டி நல்லா புது வண்டி தான் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஓகேண்ணா, ஓகேண்ணா. நம்பர் பார்த்தாலே தெரியுது. ஆமாம், 54 T புது வண்டி. நாங்கள் பார்த்து கொஞ்சம் எப்பயுமே நார்மலாக ஓட்டுவோம், இதுவும் அதேமாதிரி ஓட்டுவோம். 80. ஆமாம், 80 லிமிட்டு. ஓகேண்ணா. அதுக்கு மேலே நாங்கள் ஓட்ட முடியும், வண்டி போவோம், நம்ம ஓட்டக்கூடாது. ஆனால் உள்ள பேசஞ்சரும் அவங்களுக்கும் சேஃப்டி முக்கியம். முதல் போட்டு நம்ம கையில் கொடுத்துருக்காங்க வண்டியெலாம் எடுத்திங்கன்னா 20 லட்சம் ரூபா அந்த ரேஞ்சு சொல்லுவாங்க. நம்ம கொஞ்சம் கசாமிசான்னு ஓட்டினா நல்லா இருக்காது, அதனால நாங்கள் நார்மலாக பார்ட்டி சேஃப்டிக்கு தகுந்த மாதிரி ஓட்டிருக்கோம். உள்ள போய் இன்டீரியர்ஸில் பார்ப்போம். லைட் நம்ம Thank you.
ஸ்டேட்டஸில் இருக்கும். ஸோ மாசானவன் தமிழ்நாட்டிலே மாசு அப்படின்னு சொன்னீங்களே, ஸோ அதுக்கு ப்ரூஃபாக இருந்தாங்க. மேலே இங்கே வந்து அகர்லீக்லேயே வந்து இன்னும் கொஞ்சம் அலுமினியம் ஷீட்லாம் போட்டு கொஞ்சம் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க, பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வாட்டர் கட்டுன்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து கை வச்சு பார்த்தாலும் அந்த கிழிக்கிற மாதிரி சின்ன சின்ன பிசுறு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் நீட்டாக கட்டாயிருக்கு. ஸோ இதுக்கு அவங்க செலவு பண்ணதே பார்த்திங்கன்னா இந்த லைட்னிங் மட்டும் 2 lakhs செலவு பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ள சைடில் இந்த சீட்டுக்கும் இந்த சீட்டுக்கும் சைடில் வர பாடியில் வந்து அவங்க லைட் தந்து அங்கேயும் அவங்க பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி ஃபுல்லாக அந்த சைடு ஃபுல்லாகவும் லைட்னிங் தந்திருக்காங்க. இதிலே நம்மளுக்கு வந்து கலர்ஸ் மாற்றிக்கலாம், பிங்க் ப்ளூ இன்னும் கொஞ்சம் வெரைட்டியான கலர்ஸ்லாம் நிறையாவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா JPL சப்வூஃபர் 2 இருக்குது. அதுக்கப்புறம் சரௌண்டிங் JPL 4 ஸ்பீக்கர் இருக்குது. யமஹா தான் வந்து ஆம்பிளிஃபையர் போட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா சீட்டும் ஓரளவு நல்லா ப்ரீமியமான லுக்காக இருக்குது, கம்ஃபர்ட்டும் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் ரீடிங் லைட்ஸ்லாம் இங்கே இருக்குது கீழே, அதாவது லக்கேஜ் கேரியருக்கு கீழே அப்படியே வந்து ரீடிங் லைட்ஸ் நம்மளுக்கு வந்துடுது. பார்த்தா தெரியும் கை தெரியுது. அதுக்கப்புறம் வந்து இங்கே யூஎஸ்பி டைப் வந்து கேபிள் போட்டு நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இல்லைப்பா எனக்கு வந்து பேசிக் மாடல் அதெல்லாம் என்கிட்ட இல்லை, எனக்கு வந்து நார்மலாக அட்டாச் ஆகி தான் வரும் அடாப்டரோட அப்படின்னு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அதாவது லக்கேஜ் கேரியருக்கு 4 sides இங்கே அது மாதிரி பேக்லேயும் அதுக்கப்புறம் அங்கேயும் சேர்த்து நம்மளுக்கு வந்து ப்ளக் பாயிண்ட்ஸே 4 தந்திருக்காங்க. ஒரு இதுக்கு 2 எடுத்துட்டோம்னா 4, இந்த 4 பேக்கில் ஒரு 4, மொத்தம் 8 இருக்குது நம்மளுக்கு ப்ளக் பாயிண்ட்ஸு. ஸோ அதுக்கப்புறம் இந்த லைட்னிங்லாம் வீடியோ ஷார்ட்ஸ் போடுறேன் வாங்க. அது இவங்க ஓடிடி கொண்டு வந்து அவங்க போட்டுக்கணுமா, நெட்டு கன் பண்ணால் ஓடிடி இல்லாமல் அவங்க போட்டுக்கலாம். ஓகே ஓகே, யூடியூப்ல போகிறதா வேலை எது இருந்தாலும் ஓகே, அது வேணால் போட்டு. பார்த்தீங்கன்னா வண்டி ஃபுல்லாக உள்ளே பார்த்துருப்போம். ஸோ மாசான வண்டியே தான் இருக்குது. ஸோ அந்த அகர்லிக்கு இந்த லைட்னிங்லாம் அவங்க செலவு பண்ணி பார்த்தீங்கன்னா 2 lakhs வரைக்கும் லைட்னிங் செலவு பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் இந்த கட்டிங்க்கு மட்டுமே அவங்க வந்து ஒரு 50,000 வந்து செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் ஹேர் டோர் ஹேர் ஆரன்லாம் இருக்குது. ஸோ ஹேர் ஆரன் அடிக்கிறேன். ஸோ ஹேர் ஆரன்லாம் நல்லாவே இருக்குது. இங்கே ஷெட்டுக்குள்ளே இருக்கனால நம்ம லாங் ப்ரெஸ்லாம் பண்ண முடியாது, லைட்டாக ஒரு ஜஸ்ட் இந்த ஆரன் எல்லாத்துமே தெரியும். ஸோ இங்கே கட் அவுட் இருக்குது, நம்ம மாற்றிக்கலாம் கூட. ஸோ ஹார்ன்லாம் நல்லாவே தான் இருக்குது, ஒரு என்ட்ரி தரதுக்கு ஒரு கிரவுண்ட்லலாம் ரவுண்ட் அடியுது. ஸோ செம மாசான ஒரு வண்டி தான். சேலத்தில் இது வரைக்கும் யூனிக்காக யாருமே வண்டி போட்டதில்லை. ஸோ செகண்ட் இந்த வயசு பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரெக்ஸின் கொடுத்துருக்காங்க. ஸோ சைட்லலாம் ஸோ நல்லாவே இருக்குது. அடுத்து டிரைவருக்கு இங்கே சீட் பெல்ட்டும் இருக்குது. ஸோ மறையா வண்டியில் இப்போலாம் வரவங்க சீட் பெல்ட்டை ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஸோ இவங்க நல்லா வந்து ஓனர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் சைஸ் சேஃப்டியும் சரி பேசஞ்சர் சைஸ் சேஃப்டியும் தரதுக்காக இங்கே சீட் பெல்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலும் மேலும் இந்த மாதிரி வீடியோ தெரிஞ்சுக்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டான வண்டிங்க இன்னும் கொஞ்சம் யூனிக்கான வண்டிஸ்லாம் இன்னும் அப்கமிங்கில் டேஸில் நம்ம சேனலில் வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
லைக் ஷேர் அண்ட் கமெண்ட். ஏதாவது உங்களுக்கு இம்பார்ட்டண்டாக சொல்லணும் இல்லை இந்த மாதிரி இங்கே வண்டி இங்கே இருக்குன்னா அந்த மாதிரிலாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து என் நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ணாலும் இருக்குது. அதே மாதிரி இந்த வண்டியை நீங்கள் புக்கிங் பண்ணி எடுத்து போகணுன்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. ஸோ சேலம் சேலம் சரௌண்டிங்லேயும் அவைலபிளாக இருக்கும். இல்லை நான் ரொம்ப லாங்காக இருக்கேனா அப்படின்னாலும் நீங்கள் வந்து வெறும் பிக்கப் டீசலுக்கு மட்டும் அமௌண்ட் கொடுத்துட்டிங்கன்னா போதும், அவங்க வந்துருவாங்க. ஸோ மறக்காமல் இன்னும் எந்த டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வேனோட நம்பர்ஸ் தரேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அவங்கள்ட்ட காண்டாக்ட் பண்ணி நீங்கள் புக்கிங் வந்து அந்த டேட்டில் ஃப்ரீயாக இருக்கா நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். பாய்.